हेलो एवरीवन, वेलकम बैक। सो नम्बर एसआई इंफॉर्मेटिक्स इनकी पोस्ट नम्बर इंफॉर्मेशन पाकपो अब पाटीन वाट्सअप वाट्सअप ग्रूप सेटिंग्स सब इंफॉर्मेशन देवपड़ नाम सुलोम ऐसा अब पाटीन वाट्सअप अभी इनकी अधिकम यूस पड़े और अप्लिकेशन फॉर मेसेजिंग पर्पस् அந்த அப்ளிகேஷன்ஸை நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா பேர்த்துக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும் வாட்ஸ்அப்பை பற்றி, பட் சில பேர்த்துக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியறது கிடையாது. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டெமோவே கொடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் செட்டிங்ஸுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெமோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் ஒரு குரூப்புக்குள்ளே போகிறேன். என்னுடைய குரூப் ஃபேமிலி மதுரை அப்படிங்கிற என்னுடைய ஃபேமிலி குரூப்புக்குள்ளே போயிடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போனேன் அப்படின்னா ஆட் குரூப் டிஸ்கிரிப்ஷன்னு ஃபஸ்ட்டு வரும். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய குரூப்புக்கு நேம் கொடுக்கறது. ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மியூட் நோட்டிஃபிகேஷன். இந்த மியூட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து டிசேபிள் ஆகிருக்கும். அப்படின்னா என்னென்னா அது ஆக்டிவில் இருக்காது, இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டு இருக்கு, அந்த சவுண்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனை சைலண்ட்டில் போடுவோம். அதே நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபோனையும் சைலண்ட்டில் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபோனுக்கு வர ரிங்டோனும் மியூட் ஆகிடும், அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பும் மியூட் ஆகும். ஆனால் எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா எனக்கு ஃபோனுக்கு வர ரிங்டோன் வந்துக்கிட்டே தான் இருக்கணும், பட் அதே இது வாட்ஸ்அப்புக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அது மியூட் ஆகணும். அந்த சவுண்டு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா 8 hours மியூட் பண்ணவா, அல்லது 1 week மியூட் பண்ணவா, அல்லது எப்பயுமே ஆல்வேஸ் மியூட் பண்ணவான்னு கேட்கும். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை 8 hoursஓ 1 weekோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எனேபிள் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ரிங்டோன் உங்களுக்கு சவுண்டு கேட்கும், பட் வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகாது, சரிங்களா? பட் மெசேஜஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது கஸ்டம் நோட்டிஃபிகேஷன். இந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷனுங்கிறது டீஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ரிங்டோன் தான் நமக்கு டீஃபால்ட்டாக இருக்கும். அதை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ரிங்டோன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை நான் டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் டோனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிங்டோனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த பர்டிகுலர் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸோட பர்பஸ். இப்போது இந்த மீடியா விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸ். அதுவும் பர்டிகுலர்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட் அல்லது கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான விஷயம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து விழுறதுனால என்னுடைய மெமரி வந்து ஃபுல்லாகிடுது, ஃபோன் ஹேங் ஆகிடுது, ஃபோன் ஸ்பீடு குறையுது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு டீஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு தான் இருக்கும். இந்த நோ அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ், வாட்ஸ்அப்புக்கு வர டெக்ஸ்ட்டு, வாட்ஸ்அப்புக்கு வர வீடியோ எதுவுமே வந்து ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகாது, அது அப்படியே வாட்ஸ்அப் சர்வர்லேயே தான் இருக்கும். இதை நாம் தெரியாமல் எஸ்ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வர எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் மெமரிக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். அப்படி டவுன்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் மெமரி அப்படிங்கிறது நிறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டீஃபால்ட்டாக நோன் இருந்தாலும் சரி அல்லது நோன் வச்சுக்கிட்டாலும் சரி எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வர இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்லேயே தான் இருக்குமே தவிர்த்துட்டு எக்காரணத்துக்கொண்டும் ஃபோனுக்கோ ஃபோன் மெமரிக்கோ போகாது. அதனால ஃபோனுக்கு எந்த விதமான ஸ்பீடும் வந்து குறையாது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதை எஸ்ன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மெமரி ஃபுல்லாகும். அதனால் இதை நோன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஓகே அனுப்பிடுங்க. இது மீடியா விசிபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் செட்டிங்ஸ். இந்த குரூப் செட்டிங்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா அட்மின் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ எடிட் குரூப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே அந்த குரூப்புடைய ஐக்கானை வந்து எடிட் பண்ணலாமா அல்லது ஒன்லி அட்மின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அட்மின்ஸ் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியலாக ஸ்கூலில் வந்து ஒரு அஃபிஷியல் குரூப் இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸில் யாராவது ஒருத்தங்க
அட்மினாக ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒன்லி அட்மின்ஸுன்னு கொடுத்து ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குரூப்பை எடிட் பண்ணுறது அட்மின்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டு மெசேஜஸ். ஸோ அந்த குரூப்புக்கு மெசேஜஸ் அப்படிங்கிறது அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அனுப்பலாமா அல்லது அட்மின்ஸ் மட்டும்தான் அனுப்பணுமா அப்படிங்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, அந்த கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் கிளாஸ் மட்டுமே கண்டினியூஸாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க விதவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் ஒன்லி அட்மின்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டண்டன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருவாங்க. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப் அட்மின்ஸ், யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு அட்மின்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத எடிட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக நான் ஒரு முக்கியமான ஒரு வாட்ஸ்அப் குரூப் செட்டிங் சொல்கிறேன், அதுதான் டிஸப்பியரிங் மெசேஜஸ். இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தாலே தெரியும் ஆஃப்னு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நிறைய உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மெசேஜஸை நாம் உட்காந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளியர் சாட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுவோம். அப்படி டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அல்லது நிறைய மெசேஜஸ் வந்துடுது அப்படின்னா, இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸை நாம் ஆனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெசேஜ் வந்ததுலேருந்து 7 நாள் கழித்து 8வது நாள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா தட் மெசேஜஸ் வில் பி டெலீட்டட். ஸோ இது வந்து நாம் உட்காந்து ஃபோனில் உள்ள மெசேஜஸை டெலீட் பண்ணிகிட்டு இருக்கணும் வாட்ஸ்அப் மெசேஜஸை அப்படின்னு தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சி யூ இன் த நெக்ஸ்ட் போஸ்ட். தேங்க்யூ.